ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரினா 3 டபரா சட்டி இருக்குது. ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே குக் பண்ணலாம். ஸோ உண்மையாகவே நீங்கள் இதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் வந்துருக்கு. இப்படி இருக்கா இதை வந்து இப்படி லாக் பண்ணுறதோட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் நான் கரண்டி இருக்குல்ல 5 ரூபா கரண்டி அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இது அன்ன குண்டான்னு சொல்லி இது என்ன இருக்கா அடுப்பு அடுப்பு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் குக்கிங் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க. ஸோ மினியேச்சர் வந்து சம்டைம் வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ஒரு கம்மி ரேட்டு உள்ள கடையை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 5 ரூபாய்க்குலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீல் கரண்டிலாம் வந்து கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயனு அலுமினியம் ஈவன் பிளாஸ்டிக்கில் வந்துட்டு இந்த வாட்டர் டிஸ்பென்சர் ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் ஒரு 30-40 தான் இருக்க போது. அயன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரேஞ்ச் வரைக்கும் போகும். இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அக்கா கடையில் தான் இந்த மாதிரி எல்லா பொருளும் இருக்குது. வாங்க டக்கு டக்குன்னு வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா அக்கா கடைக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மினியேச்சர் டாய்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்டீலு என்னக்கா இருக்குது ஸ்டீலு அயனு அலுமினியம் பிளாஸ்டிக். ஸோ இதில் இருக்குது. இதில் ஆரம்ப விலைன்னா எவ்வளோக்கா? ஓகே 5 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் கரண்டிலாம் இருக்குது. இதெல்லாம் 5 ரூபாயிலக்கா? ஓகே ஸோ இந்த மாதிரி கரண்டி ஓ இதெல்லாம் பெருசாக இருந்தால் 10 ரூபா, சின்னதாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 5 ரூபா. ஸோ இது மாதிரி கரண்டி நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஸ்கர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ விஸ்கர் இது எவ்வளோக்கா வரும்? இது 20 ரூபா. இது அதுவும் 20 ரூபாவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டீல் பாத்திரம் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா தோசை தவா இல்லைக்கா? ஸோ எவ்வளோ வரும்? 10 ரூபா. இது என்னதுக்கா? வடிக்கிறது. ஓகே ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேன் இருக்குது பிளாஸ்டிக் ஹேண்டிலோட. எவ்வளோக்கா? 10 ரூபா இருக்குது. இது என்னதுக்கா? பால் குண்டா. ஸோ எவ்வளோ வரும்? இது பார்த்தீங்கன்னா 15 ரூபா. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் பால் குண்டாவா? 20 ரூபா. வேறு வேறு மாதிரி இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா தூக்குவாளி. ஓகே வித் மூடி ஊட வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோக்கா வரும்? 10 ரூபா. இது 10 ரூபா. ஓகே இது குடமா ரொம்ப க்யூட்டாக வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கப் அண்ட் சாஸு. ஸோ இது எவ்வளோக்கா வரும்? ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா 10 ரூபாவா? ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனியார சட்டி வந்து இருக்குது. இது எவ்வளோக்கா? பரவாயில்ல மோஸ்ட்லி 10 ரூபா தான் வருமா? ஓகே நிறைய பார்த்தீங்கன்னா 10 ரூபா மினியேச்சரு. ஸோ நிறைய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதிக ரேட் வரும். இது பார்த்தீங்கன்னா கடாயி. எவ்வளோக்கா வரும்? 10 ரூபா. இதெல்லாம் என்ன இருக்கா? ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிண்ணம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. அன்னகுண்டா. ஓகே நம்ம சின்ன வயசில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அனகுண்டான்னு சொல்லி. ஸோ அது அன்னகுண்டான்னு சொல்லி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 10 ரூபாவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பு. அந்த சின்ன கப்பு தானேக்கா? ஓகே ஸோ அது இருக்குது. ஸோ இந்த கப்பு எவ்வளோக்கா? அதுவும் 10 ரூபா. ஓகே அம்மா கிளாஸ் கிளாஸில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கா? 10 ரூபா. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மூக்குப்பொடி டப்பாவா? இப்போ தான் நான் கேட்டேன். ஸோ சின்ன வயசில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து அழகாக வச்சுருக்காங்க. இதுக்கா? ஓகே இது பார்த்தீங்கன்னா பெரிய மூக்குப்பொடி டப்பா. ஸோ கீழேயும் மேலேயும் ஓப்பன் பண்ணலாமா? ஓகே எவ்வளோக்கா வரும்? ஓகே இது பார்த்தீங்கன்னா 30 ரூபா. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தட்டுலாம் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா குட்டி தட்டா? இது பார்த்தீங்கன்னா அதோட பெரிய தட்டு. இது எவ்வளோக்கா வரும்? இது 5 ரூபா. இது 10 ரூபா. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டும் வந்துருக்கு. இது 10 ரூபா. இது என்னதுக்கா? தட்டு தான் 5 ரூபா. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் தட்டு தான் வந்து இருக்குது. அதுவும் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கா? 10 ரூபா. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பேர் என்னது? அடுப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கா? ஓகே ஏ கால் வலிக்குதுரா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அக்கா மாதிரியே செட்டில் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து வச்சுருக்காங்க. இந்த பர்னரு சிலிண்டரோட எவ்வளோக்கா வருது இது? ஓகே இது பார்த்தீங்கன்னா 30 ரூபா. இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த விறகு மாதிரிலாம் வச்சு குக் பண்ணுவாங்களா அந்த மாதிரி மாடலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாய் வந்து சின்னது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி மாடல் பார்த்தோம்ல. ஸோ அதுலேயே வந்து பெருசு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது பெருசு எவ்வளோக்கா? 20 ரூபா வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி டிஃபன் பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ மூடியோட வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ இது எவ்வளோக்கா வருது? 10 ரூபா. ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கு வேறு மாதிரி டிசைனில். இதுக்கா? 20 ரூபா. அண்ட் அதே மாதிரி வந்து ஓவல் ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி மூடியோட இதுவும் பார்த்திங்கன்னா 20 ரூபாவாம். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டியாக சர்விங் பவுல். அதாவது சாப்பாடு கொடுக்குறதா இட்லி குண்டாவாக்கா? சாப்பாடு கொடுக்குறது எவ்வளோக்கா வரும்? ஓகே சாப்பாடு அடுத்தவங்க சர்வ் பண்ணுறதுக்கு வேணால் கரண்டி இருக்குல்ல 5 ரூபா கரண்டி அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். கரண்டி வர மாற்றி எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூக்குவாளி பார்த்தோம்ல, ஸோ அதுலேயே வந்து பெரிய சைஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெரிய சைஸ் எவ்வளோக்கா வருது? ஓகே பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபா. குடம் பார்த்தோம்ல, ஸோ அதில் வந்து பெரிய சைஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பெரிய சைஸ் எவ்வளோக்கா? ஓகே இது பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் கேரியர் வந்து குட்டி இது வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து அதே மாதிரி ஸ்பூனில் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். இது எவ்வளோக்கா வரும்? இது 30 ரூபா. இது பார்த்தீங்கன்னா 50 ரூபா. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் குவாலிட்டி வந்து மாறுது. அதே மாதிரி ரொம்ப குட்டியாக அழகாக இடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு ஹாட் பவுலில் வந்து நம்ம தூக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எவ்வளோக்கா இது? 20 ரூபா. அண்ட் அதே மாதிரி கிரேட்டர்ஸ் வந்து இருக்குது, துருவுறது. ஸோ இது எவ்வளோக்கா வருது? ஓகே இது பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் துருவுற மாதிரி இருக்குது, 20 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி. ஸோ அஞ்சரை பெட்டி வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ மூடியோட இது பார்த்தீங்கன்னா சின்னது, இந்த மாதிரி மூடி வச்சு மூடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சின்னது அண்ட் அதே வந்து பெருசில் இருக்குது. ஸோ பெருசு வந்து 4 பவுல் வந்து உள்ளே தனித்தனியாக எடுக்கிற மாதிரி வரும். சின்னது பார்த்தீங்கன்னா ஒரு 7 வந்து இருக்குது. இது எவ்வளோக்கா வரும்? ரெண்டும் 30 ரூபா. ஓகே இதுவும் 30 ரூபா, இதுவும் 30 ரூபாவா. ரெண்டுமே ஆக்சுவலி க்யூட்டாக வந்து இருக்குது. டபராவா அடுக்கு? ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா டபரா செட்டா 3 அடுக்கு வந்து இருக்குது. இது மாதிரி வந்து உள்ளே கூட வச்சுக்கலாம். இது 30 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வந்து பக்கெட் வந்து இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக வந்து இருக்குது. ஸோ இது எவ்வளோக்கா வருது? ஓகே இது பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ஸோ கைதியில் வந்து நம்ம கார்த்தி வந்து பக்கெட் பிரியாணி சாப்பிடுவார்ல, ஸோ அந்த மாதிரி வந்து க்யூட்டாக இருக்குது. நீங்கள் சமைச்சு கூட இதில் வந்து வைக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான ப்ராடக்ட் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கர். ஸோ அழகாக வந்து பிளாஸ்டிக்லாம் பண்ணி அந்த எட்ஜோடு கொடுத்துருக்காங்க. மூடிலாம் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ எவ்வளோக்கா அந்த குக்கரு? ஓகே இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா 30 ரூபா. இதுக்கு முன்னாடி சர்விங் பவுல் பார்த்தோம்ல, ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இதில் நிறைய கலோசம் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மூடியா, ஸோ இப்படி வந்து இருக்குது. ஹாட் பாக்ஸ், ஆ கரெக்டு, ஹாட் பாக்ஸ். ஏய் ஆமாம், இப்போ லாக் கூட வந்துருக்கு. இப்படி இருக்கா, இது வந்து இப்படி லாக் பண்ணுறதோடு வந்துருக்கு. எவ்வளோக்கா இது? ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா 30 ரூபா. அது மட்டும் இல்லாமல் சொம்பு வந்து இருக்குது. மாப்பிள்ளை சொம்பில் தான் தண்ணி கேட்பாரா, அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோக்கா வருது? ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா 30 ரூபாமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அப்ளையன்சஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிக்சி வந்து இருக்குது. ஸோ மிக்சியில் பார்த்தீங்கன்னா சின்ன ஜார், பெரிய ஜார் அண்ட் வித் அந்த இதோட வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து கிரைண்டரும் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப க்யூட்டாக வந்து இருக்குது. மிக்ஸி எவ்வளோக்கா வருது? மிக்ஸி 30 ரூபாவா. ஆக்சுவலி நிறைய பேர் இந்த மாதிரி சொப்பு சாமான் வாங்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி வரும். 30 ரூபா பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ரேட்டு. கிரைண்டருக்கா? ஓகே கிரைண்டர் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, வாட்டர் டிஸ்பென்சர்லாம் பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக் இந்த மாதிரி மினியேச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் செட்டு இருந்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேபிள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 சேர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரே செட்டாக வந்துருக்கும். எவ்வளோக்கா இது? ஓகே இது பார்த்தீங்கன்னா 40 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னல வாட்டர் டிஸ்பென்சர் வந்து பார்க்குறோம். ஸோ உண்மையாகவே நீங்கள் இதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது. என்ன ரேட்டுக்கு வரும்? ஓகே இது பார்த்தீங்கன்னா 30 ரூபாவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜு பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டோர் கூட ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரிட்ஜு. ஸோ எவ்வளோக்கா வருது? 30 ரூபா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடி பம்ப், அடி குழாவா இது என்ன சொல்லுவாங்க, அடி பம்பு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வாளி கூட கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோக்கா வரும்? ஓ தண்ணி வரும். இது பார்த்தீங்கன்னா 30 ரூபாவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர், பிளாஸ்டிக் சேர், பெரிய சேர் இருக்குது. உங்ககிட்ட ஏதாவது பொம்மை அந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் வச்சு விளையாடலாம். அதில் பார்த்தீங்கன்னா கலோசம் வந்துருக்கு. ஸோ இது எவ்வளோக்கா? 30 ரூபா. பார்த்தீங்கன்னா உட்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த பூரி கட்டை அந்த இதோட எவ்வளோக்கா வருது? ஓகே இது பார்த்தீங்கன்னா 50 ரூபாவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அயன்லேயே வந்து நிறைய பாத்திரங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னதுக்கா? அடுப்பு. அடுப்புனே வாயில் வர மாட்டேது பார்த்தீங்களா, சமைச்சா தானே. ஸோ இந்த அடுப்பு எவ்வளோக்கா வருது? ஓகே இதுலெல்லாம் உண்மையாகவே குக் பண்ணலாமா? ஓகே இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே குக் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தோசை தவா. ஓகே தோசை தவா. ஹே என்னடா தோசை தவா கண்டுபிடிக்க மாட்டேன். எவ்வளோக்கா வரும்? ஓகே இது பார்த்தீங்கன்னா 80 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாய் வந்து இருக்குது. ஸோ கடாய்க்கா? கடாயும் வந்து 80 ரூபா. இது பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஜல்லி கரண்டி வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து தோசை கரண்டி வந்து இருக்குது. இதெல்லாம் எவ்வளோக்கா வரும்? ஓகே அதாவது கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து வருதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் வந்து மினியேச்சர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 டபரா செட் இருக்குது. இதுவே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து செட் ஆகும். ஸோ இது வேறு ஷேப்பில் இருக்குது, இது வேறு ஷேப்பில் இருக்குது. ஆக்சுவலி என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பிடிங்கா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்துட்டு உங்களுக்கு அதே மாதிரி வந்து மூடியோடு வந்து வந்துடுது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுலேயும் பார்த்தீங்கன்னா மூடி இது மாதிரி இருக்கும். இது எவ்வளோக்கு அப்படி மூணும்? ஒன்றே ஒன்று வாங்குறதுலாம் வாங்கலாமா? ஓ இது பார்த்தீங்கன்னா செட்டு 120 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். 3 செட்டு வந்து அப்படியே வந்து தராங்களாம். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீல் ட்ராலி வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லாக வந்து வீல் வந்து மூவ் ஆகுது. எவ்வளோக்கா வருது? ஓகே இது பார்த்தீங்கன்னா 180 ரூபா. ஸ்டீல் உள்ள குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஓகே ஸோ அட்லாஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் இதுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குது பூக்கடை இது இருக்குல்ல போலீஸ் பூத், அதுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்கும். நிறைய மினியேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி ரேஞ்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 10லேருந்து தான் 5 ரூபீலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 10லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கலாம். 20, 30க்கெலாம் இன்னும் நிறைய இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்பரோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாங்கள் திருப்பி பார்க்குறேன். Bye from Hema. வரட்டா.